வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து இப்போ சாவச்சேரி சந்தையில் இருக்கிறேன். சாவச்சேரி சந்தையில் வந்து ஏன் வந்தானு சொன்னால், நீங்கள் முதல்வர் காணொலி என்று பார்த்துருப்பீங்க. கிளிநொச்சியில் ஒரு அம்மா நாங்கள் சந்திச்சிருப்போம், பத்மாவதி அம்மாண்டு. அந்த அம்மாண்ட கணவர் வந்து சாவச்சேரி சந்தையில் இருக்கிற, அவரையும் போய் பாருங்கன்னு சொன்னவா, அவரை தான் நாங்கள் இப்போ பார்க்க வந்திருக்கிறோம். வாங்க வீடியோவில் போகலாம். உண்மைக்கும் பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம், நாங்களே பாருங்கள், வேலை வெட்டி இல்லாமல் சும்மா வீடியோ எடுத்துக்கொண்டு திரிகிறோம். இத்தனை வயசானாலும் இந்த ஐயா பாருங்கள், அதுவும் ஒரு சிறந்த ஒரு தொழிலை செஞ்சு கொண்டிருக்கிறார். இந்த பாருங்கள், இங்கே வந்து பத்மாவதி அம்மாண்ட கணவர் வந்து இந்த மறக்கிற விதையெல்லாம் இங்கே விற்கிறார். அவரை கா வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். என்ன மாதிரி இருக்கிறீங்க, எப்படி இருக்கிறீங்கள்? ஒரு தொழில் விவசாய வியாபாரத்தை முன்னேற்ற மக்களுக்கு முன்னேற்ற அளவுக்கு இருக்கிறோம். சாப்பிட்டீங்களே? சாப்பிடுறேன், சாப்பிடுவோம். அப்படியே என்ன இன்றைக்கு எப்படி பிஸ்னஸ் போச்சு? இன்றைக்கு கொஞ்சம் வியாபாரம் ஒரு 3000 ரூபாய் தான் போச்சு. அப்படியா? 3000? நேற்று ஒரு 10000 போச்சுது. அப்புறம் வியாபாரம் பண்ணுற என்ன, அது சுற்றி கேட்ட மாதிரி தான் நிகழ்வு வெறும் போம் அது சொல்லிடுறார். 3000 வேண்டாம். உங்களுக்கு என்ன எப்படி எப்படி இல்லாமல் இருக்கும்? எனக்கு ஒரு 1000 ரூபா வேணும். அப்படியா? எவ்வளோ காலமாக இந்த தொழிலை எவ்வளோ காலமாக செஞ்சு கொண்டுருக்கிறீங்க? 78ஆம் ஆண்டுலேருந்து. 78ஆம் ஆண்டுலேருந்து. அதுக்கிடையில் ஐஸ்கிரீம் வியாபாரம் செய்தால் 20 வரையும் விட்டுட்டு நான் ஐஸ்கிரீம் விடுதலை புலி இருக்கை விடுதலை புலி இருக்கிறதால அவங்க நிறையாங்க. எந்த ஊரில்? கிள்ளாச்சி. கிள்ளாச்சி அவையில் இருக்கேன். 20 வரையும் தனியார் துறை வியாபாரம் செய்தால் ஐஸ்கிரீம் வியாபாரம். 20 வரையும் அவையில் இருக்கும்போது இருந்த காலத்தில் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் எப்படி போகுது? கனவுரம் வித்தியாசம். என்ன வித்தியாசம்னு சொல்கிறீங்க? வித்தியாசம்னா சரியான கஷ்டங்கள் தானே. என்ன பொருளாதார நெருக்கடி, மண்ணெண்ணெய் பெற்றவர் இல்லை, உலகரிக்க வழி இல்லை. நாங்கள் மண்ணெண்ணெய் தான் பைக்கை அடிக்கிறேன். மண்ணெண்ணெய் மண்ணெண்ணெய் தான் வாழ்க்கை வச்சு அடிக்கிறேன். அப்போ மண்ணெண்ணெய் இல்லை. இப்போ தேங்காய் எண்ணெய் வளர்க்குறது கஷ்டப்படுறோம். ரவிக்கும் கண் தெரியாது, எனக்கும் கண் தெரியாது. அவையில் இருக்கிற காலத்தில் எப்படி இருந்தது? அப்போ கரண்டே இல்லை தானே? கரண்ட் மண்ணெண்ணெய் வசதிகள் அந்த காலத்தில் அங்கே கரண்டும் இருந்ததோ? ஓ, அப்போ அப்போ கரண்ட் எடுத்து போடணும். இப்போ உடம்பு பேருந்து இப்போ வச்சுருக்கோம். நாங்கள் ரவுண்ட் சேர்த்து தானே ஆஸ்பத்திரிக்கு முன்னாடி கரண்ட் சும்மா டக்குனா நிற்கும், டக்குனா போயிடும். ஒரு இப்படி சொல்கிற பேருந்து போயிடும். ஆனால் அடுப்பு உறகு அடுப்பு தான். உறகு 10000 ரூபாய் பதினஞ்சாயிரம் உறகு. நாங்கள் அடுப்பு தான். அதற்கு குக்கர்கள் குக்கரில் அக்கறை சமைக்க மாட்டேன், சமைக்க மாட்டேன். அப்போ புறாக அனுப்பு தான். வயது பண்ணிருக்கிறேன். பிள்ளைகளை பெரிய சொல்லுங்க. பிள்ளைகள் 4 பிள்ளைகள், பொம்பளை பிள்ளை மூத்தாதும் மற்றதும் புரியங்கள் 3. அப்போ மூத்த மகள் 1, 2வது நேசி, 3வது நேசி, 4வது உடனே இருந்த பிள்ளை சட்டி கூட. அது அந்த காலம் மூட்டா வைக்கிறேன். விளையாட்டுக்காக சேர்ந்து முடிவாக பிடிச்சவன் கிடையாது. என்னப்பா உள்ளதான் சொல்லுவோம். பிதை இருக்குன்னு சொல்லுங்க. எங்கிட்ட சோளம் இருக்குது, முருங்கை வேறு இருக்குது, பப்பா வேறு இருக்குது, கட்டை பயத்தை இருக்குது, புஷ்டா இருக்குது, தம்பளை பூஜை இருக்குது, நீட்டு பூஜை இருக்குது, சக்கரை பூஜை இருக்குது, கீரை இருக்குது, மண்டி இருக்குது, பாவல் புடல் நீட்டு பயத்தை வெள்ளை இருக்குது, நூட்டில் சோப்பு கிடக்கு, மிளகாய் வேறு இருக்குது, தக்காளி கிடக்கு, கத்தரி கிடக்கு, கரிமிளகாய் கிடக்கு, வீரோட்டுக்காட்டு முள்ளங்கியல் போஞ்சியல் கருமிளகாய். இது எது என்ன சாமான்? ஒரு நோட்டு பாய்ச்சேன். போஞ்சியோட எல்லாமே மிளகாயும் இருக்கு. எல்லாம் இருக்கு. இதை பிடிச்சாது. தோட்டம் வச்சிருக்கிறீங்களோ? தோட்டம் எனக்கு ரெண்டு பேரம் காணி, அதுக்கு வீடும் கட்டி எங்களுக்கு அதை தென்னம்பிள்ளை பாக்கட்டு அதை வச்சு வேண்டாம். தண்ணியில் இருந்தான், கிணறு இல்லை, தண்ணி பைப்பு இருந்தால் பயிரில் பிடிக்கலாம். கண்டு வேறு என்ன வேணும்? தக்காளி கொண்டு வராது, கருமிளகாய் கொண்டு வராது, மற்ற ரூபா பூஜை, கரண்ட்டு, பீட்ரூட்டு, முள்ளங்கி, பூஞ்சி, வெள்ளரி, வத்தகை, உருமிளகாய், கட்டை பேத்தாரி, சோழன், தம்பளை பூஜனி, நீட்டு பூஜனி, அப்படி கூட கம்பரை, மற்ற பாவலோட கம்பராக்கி எதுவா பாவல் பாவலா அஞ்சு கொண்டு 50 ரூபா, 10 கொண்டு 100 ரூபா. பக்கெட்டிலெல்லாம் வேறு அடிக்கிறது? நாங்கள் அவள் தான் அடிப்பேன், நான் அண்ணி கொடுப்பேன், அவள் தான் அடிக்கிறேன். அப்படியா? அதான் பைத்த கொட்டையெல்லாம் 6000 ரூபாய்க்கு எடுக்கிறீங்க, அதை விட விலை கூட இருக்கும். அது விட இப்போ 15 போகுது.
இந்த இடத்துக்கு வந்து எவ்வளோ வாடகைங்க? இது எனக்கு இந்த ரெண்டாம் போட்டால் 100 ரூபாய், இந்த ஒரு இடத்துக்கு 50. அதுலேயும் நீங்கள் போடலாம். நாற்று கால் போட்டால் அங்காரை போட்டால் 100 ரூபாய், இதுக்கு இதுக்கு மட்டும் போட்டால் 50. இந்த துண்டுக்கு மட்டும் 100 ரூபாய். 50 ரூபா அங்காரை நாற்று கால் போடுவோம். கட்டை தக்காளி அது என்ன அதில் நிற்கிற கண்டு? அது பூங்காண்டு. பூங்காண்டு அது எவ்வளோ உண்டு? அது 50. 50 ரூபா வாங்கிக்கிறீங்க? அது நீங்களா உருவாகினீங்க? நீங்களா? நான் வீட்டில் இருந்து கொடுத்தது என்னுடைய. அது 50 ரூபா 30 ரூபாய்க்கு கொடுப்பேன். சொன்ன இப்போ என்ன இப்போ சரியாக 1 மணி பூட்டுறீங்களா கடை? போக போகிறீங்களா? நான் 12 மணிக்கு தான் பூட்டுறேன். ஆ, இது சுற்றி கொஞ்சம் வேண்டாம். அப்படியா? அப்போ நாளை எத்தனை மணிக்கு வர்றது கடைக்கு? நாளைக்கு 8 மணிக்கு வந்துடுவேன். 8 மணிக்கு? சரி, சந்தோஷம். இந்த வியாபாரத்தை தொடர்ந்து செய்யுங்க, உங்களுக்கு ஒரு மாற்றம் கிடைக்கும். என்ன அப்புறம் வேறு என்ன? சந்தோஷம். சந்தோஷமா என்னோட கதைச்சது? என்னண்டு அந்த கால வயசுக்கு 2 ரூபாய் 25 பாடசாலையில் எடுத்தவங்க 40 ரூபா 50 ரூபா எனக்கு 50 ஆண்டு அவள் 52 52 ஒவ்வொரு ஆண்டுகள் வித்தியாசம். ஏன் அப்படி போட்டவங்க? அது அந்த காலமும் அப்படித்தான். அப்போ முன்னா மிஸ் ஆட்டு. அப்படியா? சரி, ஓகே. அப்போ சரியான வயது 73. ஆனால் இதில் 24 ஐடியில் உங்களோட கதை சந்தோஷம். நான் என் மண்டா வாரேன். என்ன திரும்ப? அப்போ இந்த காணொலியை இதோட முடிப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த காணொலி இதோட முடிச்சுக்கொள்வோம். என்னோடய காணொலி பிடிச்சா லைக் பண்ணி சாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு காணொலியில் சந்திப்போம்.